குடியிருப்புகளை சூழ்ந்துள்ள குப்பை கூளங்கள் மற்றும் கழிவு நீரை அகற்ற நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவள்ளூர் நகராட்சியில் உள்ள 16வது வார்டு வீரராகவர் தெருவில் கழிவுநீர் கால்வாய் வசதிகளை முறையாக மேம்படுத்த குடியிருப்பு வாசிகள் பலமுறை நகராட்சி ஆணையர் செந்தில் குமரன் மற்றும் சுகாதாரத்துறையினர் வசம் கோரிக்கை வைத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் நோய் தொற்றுக்கு ஆளாவதாகவும் தொடர்ந்து இப்பகுதியில் உள்ளவர்கள் காய்ச்சலால் அவதி வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நகராட்சியில் நடைபெற்றுள்ள பாதாள சாக்கடை பணியை வீரராகவர் தெருவுடன் இணைப்பதற்கான வேலையை இதுவரை செய்யவில்லை என்றும் புகார் தெரிவிக்கும் குடியிருப்பு வாசிகள் வீரராகவர் தெருவில் செயல்படுத்த சுமார் 60 ஆண்டுகள் மேலாக வசிக்கும் இப்பகுதி மக்கள் பலமுறை முறையிட்டும் அதனை நிராகரித்து வந்துள்ளது தெரிய வந்துள்ளது. இப்பகுதி மக்கள் நகராட்சியிடம் முறையிடும் போதெல்லாம் வீடு கட்டியதற்கு அனுமதி உள்ளதா என கேட்டு நோட்டீஸ் வழங்கி மறைமுகமாக நகராட்சி அதிகாரிகள் மிரட்டுவதாக வீரராகவர் தெரு பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். உரிய முறையில் குப்பை கூளங்களை அள்ளி கழிவுநீர் சாக்கடையை மேம்படுத்தி தர வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. மாவட்ட நிர்வாகம் இதை முன்னெடுத்து உரிய தீர்வை காண வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. QTV செய்திகளுக்காக நவீன்குமார். கமிஷனரை கேண்டிடேட்